குட்டி ஸ்டோரி. ஒரு அற்புதமான நபர், அவரே இதை சொல்லி நிறைய பேர் கேட்டிருப்பில். அதாவது அவர் வாழ்க்கையில் வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு அவர் போகிறார். அந்த நிகழ்ச்சிக்கு போகும் பொழுது பார்த்துட்டேன்னா அந்த நிகழ்ச்சியில் ஒரு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் உள்ளே நுழையிறாரு. எல்லாரும் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் பேண்ட் ஷர்ட் போட்டிருப்பா, அவர் வந்து வேஷ்டி துண்டு உடுத்திட்டு போயிருக்கார். அப்படி இந்த வேஷ்டி துண்டு உடுத்திட்டு உள்ளே போகும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த முன்னாடி இருக்கக்கூடிய கார்டு, அந்த செக்யூரிட்டியில் இருக்கக்கூடியவர் என்ன சொல்கிறார், இல்லை சார் வேஷ்டியில் அலோடு கிடையாது. இவருக்கு ஒரே மன சங்கடமாக போச்சு. நேராக மரத்துக்கடியில் போய் அங்கே இருக்கக்கூடிய இடத்துல உட்கார்றார், யோசிக்கிறார், நம்ம ஏன் இப்படி வேஷ்டியில் அலோடு கிடையாது, நிச்சயமாக இதுக்கு ஒரு பெருமிதம் கொள்ளணும்னு சொல்லிட்டு அவர் நேராக அவருடைய ஊருக்கு வரார். அட்வர்டைஸ்மெண்ட் மார்க்கெட்டிங்கில் இருக்கக்கூடியவங்கள்லாம் கூப்பிட்றாரு, உட்கார்றார், பேசுகிறார். பேசி இந்த மாதிரி என்னென்ன விளம்பரங்கள் கொடுக்கலாம், எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களில் தொடங்குகிறார். தொடங்கி இன்னைக்கு பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னால் உள்ளூரில் மட்டும் கிடையாது, நம்ம தமிழகம் மட்டும் கிடையாது, இந்தியா மட்டும் கிடையாது, வெளிநாடுகளில் கூட அந்த பிராண்டு தான் எல்லாத்துக்குமே ஞாபகம் வரக்கூடியதாக இருக்கும். அந்தளவுக்கு உழைப்பு, ஒரு மனிதனுடைய உழைப்பு இருந்தது அப்படின்னு சொன்னால் நிச்சயம் வாழ்க்கையில் எல்லாமே மாறும். நான் ஒரு முறை கோவையில் அவரை சந்திச்சிருக்கேன். அதாவது காட்டன் பார்க் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு பூஜையில் நான் போய் அவருக்கு பண்ணி வச்சு அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடச்சிது. ரொம்ப அழகாக அவருடைய விஷயங்கள்லாம் பேசினேன். வேறு யாரும் இல்லை, பார்த்துட்டேன்னா ராம்ராஜ் காட்டன், அந்த நிறுவனத்தினுடைய முழுமையான தொழில் அதிபராக இருக்கக்கூடியவர் நாகராஜ், திரு நாகராஜையா தான். அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், அவரை பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக பேசுவார். அவர் தொழிலில் அவர் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயம் ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக மற்றவங்களுக்கு இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். இது அவர் வாயாலேயே சொல்லி நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா. இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சிருவோம், தோல்வி அடைஞ்சிருவோம், தோல்வி அடைஞ்சிருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம், யாரோ எப்பயோத்த கதை நம்ம சொல்கிறத விட நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தங்க ஜெயித்து வந்து அந்த ஜெயித்து வந்ததுக்குண்டான ரகசியம், நான் முழுமையான ஒரு தொழிலில் ஈடுபாடு, முழுமையான உழைப்பு, அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம். அதான் பகவான் கிருஷ்ணர் சொல்கிறார், கடமையை இசை, பலனை எதிர்பார்க்காத, பலன் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிற இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி சொன்ன இந்த ஆன்மீக குட்டி ஸ்டோரி நமக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். நம்ம வாழ்க்கையிலையும் இதே மாதிரி முயற்சி பண்ணுவோம். ஒரு அவமானம், ஒரு தோல்வின்னு நினச்சா ஐயோ இப்படி ஆயிடுத்தேங்கிறதோட அடுத்த நிலையை நான் எட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா நிச்சயம் நீங்களும் வெற்றி பெறுவீர்கள்.